வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாருக்கு நம்ம டீப் பிளாக் டீம். வணக்கம் அருள்நிதி அண்ணா அண்ட் உமா ரியாஸ் மேம். ஆக்சுவலா வந்து மௌனகுருக்கு அப்புறமா உங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு படம், அது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க நேர்ல பாத்துட்டு ரெண்டு பேரும்? அதுதான் போட்டுவீங்க இந்த படத்துல அந்த மாதிரி வந்து கடைசியில ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நின்னுடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க இதுலயும் நீங்க வில்லியா தான் பண்ணிருக்கீங்களா அவருக்கு? இருந்துச்சு அந்த ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே டைரக்டர், அப்புறம் கதிர், அப்புறம் உமாரியாஸ் மேம், அவந்திகா, அப்புறம் லல்லு, எல்லாரும் ஒரு ஜாலியா ஃபன்னா ஃபன்னா இருந்துச்சு. ஓகே, இது மாதிரி நைட் ஷூட்லாம் எப்படி மேம் போச்சு? ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பேய் கதைகள்னும் போது ஒரு சின்ன பயம் நடுக்கலாம் வந்து இல்லைன்னா கூட அதை கிரியேட் பண்ணி அந்த ஒரு மூடுக்கு நம்மள செட் பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி கண்ணு சிவந்துருக்கு உங்களுக்கு இந்த சைடு அப்படியே, நான் ஏதோ வரும்போது தூசி போட்டிருக்கேன், ஹெல்மெட் போடாம வந்தேன், ஹெல்மெட் போடாம வந்தேன், ஹெல்மெட் விஷயங்கள் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர் கதிர் இல்ல, பல்லு குத்துறதுல ஆரம்பிச்சு பல்பொடி வரைக்கும் எல்லாமே பேசிட்டோம், அதனால இத பத்தி ஒரு ஜாலியா போயிடலாம். வணக்கம், எங்கள் கதிர் மறுபடியும் கழிச்சு இந்த காம்போ இருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் படம் பண்ணுவீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல பண்ணுவோம், இல்ல இல்ல டேர் இல்ல, நான் சீரியஸ் ரோல் பண்ணாம ஒரு காமெடி ரோல் பண்ணலாம், ஜாலியா பேசிக்கலாம். காமெடி ரோல் நீங்க பண்ணுங்க. நான் காமெடி ரோல் பண்ணுவேன் கண்டிப்பா. என்னமா இல்ல, அட்லீஸ்ட் குக்குத் கோபாலியாச்சும் ஒண்ணா உள்ள போயிருந்த நான் கோமாளியாவே இருக்கிறேன். இல்ல நிஜமாவே அது ஒரு ட்ரை பண்ணணும் தான், பிகாஸ் இந்த எனக்கே ஒரு ஆசை. நீங்க வந்து ஒரு ஏன்னா நீங்க வந்து இயல்பா இருக்கும் போது நல்லா ஃபன்னா பேசுறீங்களா, உங்கள ஒரிஜினல் கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணும் அப்படின்னு. பெரிய காமெடியா போயிட்டு இந்த பாயிண்ட் வரட்டும் பேசுறேன், பாயிண்ட் வரட்டும் பேசுன்ற இன்டர்வியூ பண்ண வந்த மாதிரில இன்டர்வியூ பண்ண என்ன
உங்களுடைய சைட்ல இருந்து ஃபேமிலியா இருக்கட்டும் நிறைய ஒரே மாதிரியான விஷயங்கள ரிப்பீட்ல சொன்னா அது என்ன அது நீங்களும் படம் பண்ணும் போது யோசிச்சீங்களா அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸா கேக்குறேன் புரியல எனக்கு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா கேள்வி ஒரே மாதிரி என்ன புரியல ரெஸ்பான்ஸ்னா இப்ப படம் நம்ம பண்ணும் போது பார்த்துட்டு என்ன கேட்டாங்க அந்த மாதிரி வர வர இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தங்க இந்தி பேசிட்டு பக்கத்துல ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் சொல்லாம அந்த மாதிரி ஆகி போச்சு தமிழ் பேசுறது இல்ல அவர் இதை கேக்குறது இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ஒய்ஃப் குழந்தைங்க பாப்பா என் பையன் ரெண்டு வாட்டி பாத்துட்டாப்ல படத்தை சோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொன்னாரு அவருக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் இது பயங்கரமா இருந்திருக்கும் பகல்லாம் வரும்போது எங்களை பயந்துட்டு இருப்பாரு நைட் பயமுத்திர சீன் வரும் என் மடியில வந்து வந்துருக்கு அந்த மாதிரியான இதுதான் முக்கியமான இந்த டி பிளாக் பொறுத்த வரைக்கும் இவரு விஜய் உங்ககிட்ட கதை சொல்லும் பொழுது என்ன விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இல்ல அவரு டோட்டலா ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண விதம் அவரோட கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க கிட்ட போய் ஆக்சுவலா ஐ திங்க் அவர் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னு நினைக்கிறேன் இந்த கதையை அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் உண்மையானு செக் பண்ணிக்கிறாங்க இல்ல நீ அவரை பார்த்ததான் சொன்னீங்க அப்போ அவர் சொல்ற விதம் நல்ல கான்பிடண்டா இருந்துச்சு அப்புறம் கதையை எனக்கு பிடிச்சிருந்தது சூப்பர் அதே மாதிரி டி பிளாக் நேர்ல எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அங்க ஆக்ட் பண்ணும்போது ஒரு பயங்கர பயமுத்துற வேணா ஒரு ஆர்ஆர் எலமெண்ட் டைரக்டர் கொஞ்சம் பயமுத்துறாரு அப்படின்னு கொஞ்சம் பயந்தாரு இவங்க சீன் தான் சம பயமா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லயே நான் உண்மையா தான் சொல்றேன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அந்த கரெக்டர் மாதிரி இருக்கீங்க நல்லா இருக்கு இல்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாரு கடைசியில நேர்ல பயமா தான் இருக்கு அது பயமா தான் இருக்கு அப்படி கிடையாது நேர்ல எனக்கு அந்த பயம் யூஸ் ஆயிருச்சு ரெண்டாவது படம் இது இதுல வந்து அவங்க சீன் ஒண்ணு நடந்து வருவாங்க ஃபுல்லா அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நடந்து வருவாங்க அவன் யாரும் தப்பிச்சு போயிட கூடாது இவங்க வார்டன் படத்துல அதுதானே ஸ்டூடண்ட் அங்க ரூம்ல இருந்து தப்பிச்சு போயிருந்த எல்லாருக்கும் யாரோ அது இதுல பாத்திருப்பீங்க ட்ரெய்லர்ல 9 மணிக்கு மேல வெளில போக கூடாது சொல்லி ஒரு பொண்ணு போன் அடிச்சிடும் அதை புட்டிங்க எரிவாங்க பாருங்க அந்த சீன் எல்லாம் உண்மையாவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு பயமுறுத்தி விட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சூப்பர் அதே மாதிரி இந்த படத்துல சாங்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி நான் வந்திருக்கு டான்ஸ் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஹிந்தில இருந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ணும் அப்படின்னா எந்த படத்தை சூஸ் பண்ணி எந்த படத்தையும் சூஸ் பண்ண மாட்டேன் உதயநிதி உதயநிதி அண்ணனோட படத்துல உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருந்திருக்கு அண்ணன் படமா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நிம்மரு இப்போ நெஞ்சுக்கு நீதி சூப்பர் அடுத்த அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு விதத்துல எனக்கு பிடிக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பிளஸ் இருக்கு அது எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு வந்த ப்ராஜெக்ட்ல மிஸ் ஆகி வேற ஒருத்தர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகி அந்த மாதிரி நடந்திருக்கா அது என்ன படம் நேற்று ஒரு இன்டர்வியூல இதை சொன்னேன் அப்படியா நான் ஈட்டி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஈட்டி ஆல்மோஸ்ட் நான் தான் பண்ண வேண்டியது ஈட்டி கடைசி நேரத்துல பட்ஜெட் சூழ்நிலைனால அது பண்ண முடியல அதே மாதிரி கொம்பனும் நான் பண்ண வேண்டியது பட்ஜெட் சூழ்நிலை அப்போ எனக்கு அந்த பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை ஸோ நமக்கு பட்ஜெட் கம்மி
படம் சொன்னா அப்ப பண்ண முடியல. அந்த அந்த படத்துக்கு எல்லாம் பட்ஜெட் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சு. அதனால அது ரெண்டும் பண்ண முடியல. கஷ்டமா தான் இருக்கு சொல்ல. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரெண்டுத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர் மேம், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண வேண்டியது அவங்க பண்ண படங்களே மிஸ் பண்ணிருக்காங்க. இந்தியில மிஸ் பிதா மகன். ஏன்னா பிதா மகன் கூப்பிடும் போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டாவது பையன் அவ்வளவு பெருசு இருக்கா. நான் அன்பே ஷோவின் ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் அதுவும். சோ அப்போ வந்து இந்த சங்கீதா ரோலுக்காக எனக்கு சூப்பர் மேம். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அப்ரோச் செட்ல எப்படி இருக்கு? மற்ற டேரக்டர்ஸ்க்கும் இப்ப ஒரு நியூ கமரா எங்க ஒரு ஆள் உள்ள வராரு அப்படி இருக்கும்போது அவரு அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஃப்ரெஷ், வெரி நியூ அண்ட் நியூ பீஸ், வெரி ஃப்ரெஷ் பீஸ். நீங்க அவர் வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. நிஜமாலே போனீங்களா அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துருக்கு. அது நீங்களே தேடி போய் பாருங்க. அப்ப புரியல, ஒரு மாசம் முன்னாடி டி பிளாக் கிடையாது, பட் நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன் இதே மாதிரி நம்ம கதையில நடக்கிற மாதிரி சிமிலர் சம்பவம் நியூஸ்ல பார்த்தேன். ஃபுல்லா சொல்லிட்டா கதை வெளில வந்துருந்தனால இப்ப சொல்லல. நீங்க அந்த மாதிரி அவர் பண்ண காமெடி பண்ணி சீனை வந்து சீரியஸாவே பண்ண முடியல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சீரியஸா பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா சீக்வன்ஸ்? இப்ப நான் அவரோட அவர் இருக்கும் போது ஏதாவது சீரியஸ் சீனை சீரியஸா பண்ண முடியல. எல்லா சீனும் ஜாலியா தான் இருக்கும். எது பண்ணாலும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் கதிர் காலேஜ்ல எனக்கு சீனியரா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஷார்ட் நம்ம ஃபைனல் ட்ரிமிங்ல கட் ஆயிடுச்சு. என்னன்னா நான் ஒரு ஹாஸ்டல் ரூம்குள்ள நானு விஜய் அப்புறம் நல்ல என்டர் ஆகும். என்ட்ரானே வந்துட்டு மெந்திரிச்சு வந்துட்டு யார் நீங்க எல்லாம் நாங்களாம் உங்க ரூம்மேட் அப்படின்னோடனே நீங்க யாருன்னா நான் உங்க சீனியர் மாதிரி சிரிப்பு வந்துடும். அது நிஜமா ஷார்ட்டுக்கு அது இதாயிருச்சு. அது சீனியர்னால சிரிச்சிருவேன். சிரிச்சுட்டு ஏய் நீ அங்கே போய் போடு, நீங்க போய் போடுங்க, சரிங்கண்ணா சரிங்கண்ணா அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. நான் அவன் சரிங்கண்ணா சரிங்கன்னு சொல்றதுக்குள்ள நான் அவங்க இடிச்சிருவேன். இப்படி அவன் அப்படியே இப்படி பார்ப்பான். அது ஷார்ட்டு நீ மேலே போடுப்பா சரிங்கண்ணா கொஞ்சம் ஒரு புது யங் டீம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு இன்புட் இருக்கும், இதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டர் ஆகும் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு இதுதான் வேணும், இதை நீங்க பண்ணிட்டு போங்க. இந்த டீம் எப்படி இருந்துச்சு?
எனக்கு விஜய் வந்து கரெக்டா சொல்லிட்டாப்ல இந்த ரோலுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் உங்களுடைய பாடி லாங்குவேஜா இல்ல டயலாக் பேசுறதோ இல்ல எவ்ரி திங் ஹி டோல்ட் மீ வாட் டு டூ. அண்ட் அதுக்கு மீறி நான் வேற எதுவுமே செய்யல, நான் வந்து அவர் சொன்னதை நான் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன். நான் அதுக்கு மீறி நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப அதிக பிரச்சனை ஆயிடும். அண்ட் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் போது வி நீட் டு கிவ் தெம் ஸ்பேஸ், அது எனக்கு ரொம்ப இதுவாக இருப்பேன் நான். விஜயோட அப்ரோச் எப்படி இருந்தது நீங்க? அவனா வந்துட்டு ஏன் உங்களுக்கு இந்த டவுட் வர மாட்டேங்குது, புரிஞ்சிருந்தா இந்த டவுட் உங்களுக்கு வந்துருக்கணும், ஆனா உங்களுக்கு இந்த டவுட் வரல, அதனால நானே வந்து சொல்லி டவுட்டே சொல்லி கிளியர் அவனே பண்ணிட்டேன். இல்ல அவன் ஜாலியான இது, அது மிங்கிள் ஆயிட்டோம், நல்லா மிங்கிள் ஆயிட்டனால என்ன நான் டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் கதிரை என் கூடவே இருக்க சொன்னாரு. சோ அதனால பெருசா டவுட்ல அது வரல. அதே மாதிரி அவ்வளோ டவுட் வர படம்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எதுவும் கிடையாது, ஸ்கிரிப்ட் நார்மலாக ஜாலி. நான் எப்போவுமே கேரவனூரில் போவேன், அண்ணன் கூப்பிட்டுருவார் நான் போயிடுவேன். ஒரு நாள் என்னாச்சு, அவர் ஒரு டென்ஷனில் இருந்தார், டென்ஷனில் இருந்தார். அப்போ நான் போக வேண்டியதில்லை, ஆக்சுவலாக அங்கே போக வேண்டியது வந்து விஜய்க்கு. அண்ணனோட அஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, யாரை கூப்பிடணும் தெரியாது, உங்களுக்கு தான் கூப்பிட்றவர்களோ போங்க. நீ எதுக்கு அவன் போடாவே? அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சின்ன இது காலையிலேயே அந்த திட்டம் வச்சா வெளியே வந்தா அப்புறம் ப்ரோ நல்ல வேலை ப்ரோ எனக்காக உங்களுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது. அப்புறம் உள்ளே போய்ட்டு தான் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கூப்பிட்டு எனக்கு பிரியாணி தான் குத்துறி உன்னை சொல்லடா வந்தாடா அப்படின்னு சொல்லி. அப்ப அண்ணன் கோவப்பட பிரியாணி வைத்திருக்கா? ஆமா அடிச்சா இல்ல இல்ல அப்புறம் காருக்கு அடிச்சுக்கல ஒரு த்ரில்லர் இருக்கும் பெண்களை மைய பத்தின ஒரு கதையா இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹாரர் எலிமெண்ட்ல நீங்க எப்படி உள்ள வரீங்கன்றது ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அது எப்படி கதையா யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, ஆனா அதுல மிக்ஸ் பண்ணி படமா காட்டுறதுன்றது ரொம்ப டஃபா இருக்கும், அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு நீ சொல்ல திருப்பி சொல்லு. ஓகே டிஃபரண்டா சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா சொல்லு. ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்துச்சு. அருள்நிதி அண்ணா படம்னா ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும், படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரொனன்சியேஷன் தப்பா சொல்லிர போற இல்ல இல்ல மினிமம் கேரண்டியா ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலே ஜூலை 1st டி பிளாக் நீங்க எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.